அபிராமி மேம் அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சேதுண்ணாவோட 50th ஃபிலிம், அதில் நானும் ஒரு பாகம் ஆகிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்ட சுதன் சாரும் நிதலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம்தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்கிறது. அண்ட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் இந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க் யூ ஸோ மச். மேம், ஸோ மகாராஜா பற்றி நாங்கள் கேட்கணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. பட் இது பர்சனலாக வந்து அவங்க ப்ரெஸ் சைட்லேருந்து வந்த ஒரு கேள்வி, எப்படி இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ வருஷமாக இதே அழகு, இதே தேஜஸ், இதே பியூட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ ஸோ ப்ரிட்டி அண்ட் வெரி சார்மிங்? அழகின் ரகசியம். நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியறேன். ஓகே. பட் அது அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். அஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும், அது ஒன்று. அண்ட் ஜெனுவனாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து முஞ்சில தெரியுது, அவ்வளவுதான். லவ்லி. இதே மாதிரி சந்தோஷமா நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ சோ மச். மம்தா மேம் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக், தேங்க்யூ சோ மச். வி சூப்பர் ஹாப்பி டு ஹேவ் யூ அகேன். தேங்க்யூ, ப்ளீஸ் கம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வெல்கமிங் மீ பேக். வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் அசெம்பிளிங் ஹியர். I'm really proud to be a part of this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last very small appearance in Enemy, I would say. For that, I need to thank the production house with whom I've associated before, Passion Studios, Sudhan Sundaram. What should I say about Maharaja? Maharaja, besides it being Sedu sirs, whom I have immense respect for as an actor, as a human being, besides that being his this being his 50th film, I'm sure this is going to be a film that is going to give you an experience of a century, that is going to last a lifetime. You know, Maharaja movie vandu chumma oru movie mattum illa, na andha indha movie paakumbodhu enakku oru experience madri thonichu. Not just oru commercial elements kalichu oru movie mattum illama ungaloda emotional imbalance, உங்களுடைய இமோஷனல் பேலன்ஸே அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது, அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும். ஐ ஹாவ் டு க்வெஸ்சன் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் என்கிட்ட கேட்காமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு you'll feel like kind of going into yourself, and the madri or it leaves you with that sort of an experience which will make you want to come back and watch Maharaja once again, is my feeling. And this movie is definitely a culmination of amazing talent, technicians, effort, a very good script, stellar performances. I mean, what more can I ask by coming, you know, coming on board a film like this? I just feel extremely grateful. That is exactly what I feel right now.
ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் இது. ஜூன் 14th இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் தியேட்டரில். இது ஒரு அன்ஃபோர்கெட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும். நான் இதுவரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன், ஆனால் சேது சார் மாதிரி இருக்க ஒரு ஆக்டர், நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் டெஃபினெட்லி ஹீ இஸ் சம்வன் ஹூ இஸ் அ கிளாஸ் அ பார்ட். The way he thinks, his philosophical mind, and therefore how he approaches every character that he chooses to do, I think this character is going to be a huge milestone in his career, and I hope he goes a very, very long way. I wish sir also all the best in this on this momentous occasion. Enakku theriyum Maharaja kandipa hit aagum, so I already would like to congratulate my entire team. I'm very, very proud and honored to be a part of this film. Nithilan sir, you do have some magic in the way you narrate a story. Naam saroda kurangu bomme na paakla, honestly solren, I'm sorry about that. In access kedakala and the movie ku ana saroda short film na paathirken, na appadi spellbound aayiten. And the movie lum vanda oru narrative irukku which is which will keep you hooked to each and every shot, each and every nuances that takes you to a surprising climax. டு பி ஆனஸ்ட், இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது, ஆனால் போக போக நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு. ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து, ஐ கன்சிடர் மை செல்ஃப் இஸ் அ வெரி போல்ட் ஸ்ட்ராங், இந்த மாதிரியெல்லாம் சினனிம்ஸ் ஆர் தேர் விச் இஸ் யூஸ்ட் வென் தே டாக் அபவுட் மீ, பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்களெல்லாம் மேல் இருக்கும் நான் நம்புகிறேன். த காஸ்ட் ஆஃப் திஸ் மூவி இஸ் ஃபினாமினல். எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஆப்லி காஸ்ட் ஃபார் தியர் பார்ட்ஸ். சேது சார் தவிர அனுராக் கஷ்யப் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங், ப்ராப்ளி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன் தமிழ் சினிமா. அண்ட் யூனோ தீஸ் டூ அமேசிங் பீப்புள் இட் செல்ஃப் கம்மிங் டுகெதர், தென் அபிராமி ஹூம் ஐவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் அண்ட் அடோர்ட், த கேர்ள் ஹூஸ் ஆக்டட் சாச்னா, நிறைய பேர் நட்டி சார், சோ மெனி வினோ, த லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஆக்டட் ஆன் இன் திஸ் ஃபிலிம், தேவ் ஆல் டன் தேர் பார்ட்ஸ். எவ்ரிபடி இன்க்ளூடிங் மை கேரக்டர், இந்த படத்தோட மெயின் ஸ்பைனே ஸ்ட்ராங் ஆக்கிற கேரக்டர்ஸ் தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள் ஜூன் 14th, சப்போர்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் ஈவன் ஃபிலோமன் ஹூ இஸ் யூனோ ஆர் எடிட்டர், வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் சச் அ வெல் பேக்கேஜ்ட் மூவி. ஐ குடன்ட் ஹவ் ஆஸ்ட் ஃபார் எனி திங் பெட்டர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெல்கமிங் பேக் இன் டு தமிழ் சினிமா. நன்றி. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்போ கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் GT ல பாத்துப்போம். GT Holidays, South India's number one travel brand.